எம்எஸ் ஹாய் யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற எங்களோட சேனலில் நிறையா அப்டேட்ஸ் இருக்குது. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. புதுசாக பார்த்துட்ருக்க நீங்கள் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறைய அப்டேட்ஸோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் யூடியூப்குள்ளே வரையில் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு கிடைக்காதான்னு வரீங்க, கண்டிப்பாக எங்களோட சேனலில் 100% நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட போகலாம். அந்த அளவுக்கு யூடியூப் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியோட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவுசெய்து எங்களோட சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைபராக இருங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த ஃபேமிலி சேனல். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். இது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் நான் சொல்கிற அந்த மெத்தேடு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு சகாப்தம் முடிவுக்கு வர இருக்கிறது. வரும் 10-15 ஆண்டுகளில் ஒரு தலைமுறை நம்மை விட்டு இந்த உலகை விட்டும் போகப் போகிறது. யார் அவர்கள்? போகப் போகிற அந்த தலைமுறை மக்கள் முற்றிலும் வேறுபட்டவர்கள். இவர்கள் இரவில் சீக்கிரம் தூங்குபவர்கள், அதிகாலை சீக்கிரமே எழுபவர்கள், காலையில் நடைப்பயிற்சி செல்பவர்கள், வீட்டு தோட்டம் செடிகளுக்கு தண்ணீர் கொடுப்பவர்கள், கடவுளை வழிபடுவதற்காகவே தானே பூக்களை பறித்து பிரார்த்தனை செய்பவர்கள், தினமும் கோயிலுக்கு செல்பவர்கள், வழியில் சந்திப்பவர்களை நின்று நலம் விசாரிப்பவர்கள், அவர்களின் மகிழ்ச்சியையும் துயரத்தையும் விசாரித்து இரு கைகளையும் கூப்பி வணங்குபவர்கள், வழிபாடு இல்லாமல் உணவை உண்பவர்கள் அல்ல, அவர்கள் உலகம் வித்தியாசமான உலகம் என்று நாம் சொல்லி கொண்டிருக்கிறோம். திருவிழாக்கள், விருந்தினர்கள், உபச்சாரம், உணவு தானியங்கள், காய்கறி, அக்கறை, யாத்திரை, பழக்க வழக்கங்கள், அவர்கள் அனைத்திலுமே இந்து மதத்தை சுற்றி சுற்றியே வருகிறது. லேண்ட்லைன் தொலைபேசி மீது அலாதி பிரியம் கொண்டவர்கள், தொலைபேசி எண்களை டைரியில் எழுதி வைத்து பராமரிப்பவர்கள், ராங் நம்பர் கூடவும் அரை மணி நேரம் பேசும் தன்மை கொண்டவர்கள், ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 முறை செய்தித்தாள்களை படிப்பவர்கள், எப்போதும் ஏகாதசி, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நினைவில் கொள்பவர்கள், இந்து மக்கள் கடவுள் மீது வலுவான நம்பிக்கை உள்ளவர்கள், சமூக பயம் உள்ளவர்கள், பழைய செருப்புடன் உலா வருபவர்கள், பனியன், சோடாபுட்டி, கண்ணாடி என சதா எளிய தோற்றத்தில் உலா வருபவர்கள், கோடையில் ஊறுகாய் வடாகம் தயாரிப்பவர்கள், வீட்டில் உள்ள உறவில் மதிப்பு கொடுப்பவர்கள், வீட்டில் உள்ள உரலில் இடித்த மசாலா பொருட்களை பயன்படுத்துபவர்கள், எப்போதும் நாட்டு தக்காளி, கத்தரிக்காய், வெந்தயம், கீரைகளை தேடி தேடி வாங்குபவர்கள், இவர்கள் அனைவரும் நம்மை மெதுவாக விட்டு செல்ல இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கும் தெரியுமா? இல்லை, எனக்கு தான் தெரியுமா? என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கோம். உங்கள் வீட்டிலும் இப்படி யாராவது இருக்கிறார்களா? ஆம் எனில் அவர்களை மிகவும் பாதுகாப்பாக அன்பாகவும் கவனித்து கொள்ளுங்கள், மரியாதை கொடுங்கள், அவர்களிடம் வாழ்வியலை கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையெனில் அவர்களுடன் ஒரு நாள் முக்கியமான வாழ்வியல் எனும் அதிமுக்கிய வாழ்க்கை பாடம் உங்களை விட்டு போய்விடும். உங்கள் குடும்பத்தில் யார் மூத்தவராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை, நேரம் மற்றும் அன்பு அனைத்தையும் கொடுத்து கொண்டிருங்கள், கொடுங்கள். நாம் முன்னோர்களை நமது அடையாளம், நமது முகவரி மற்றும் நமது பெருமை. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ஒரு கோர்வையாக எழுதி வச்சு உங்களுக்கு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். நம்ம வீட்லேயும் சரி, நம்ம உறவினர்கள் வீட்லேயும் சரி, முன்னோர்கள் அதாவது நமக்கு மேல் உள்ள தாய் தந்தை, அவர்களுக்கு மேல் உள்ளவர்கள், மாமா அத்தையாக இருக்கலாம், தாத்தா பாட்டியாக இருக்கலாம், பெரியமா பெரியப்பாவாக இருக்கலாம், வயது முதியவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மரியாதை மட்டுமில்லை, அவர்களுக்கு நேரம் ஒதுக்குங்கள், அன்பு கொடுங்கள். எதற்காகன்னா நம்மளை விட்டு இந்த தலைமுறையில் அவர்கள் வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த தலைமுறை சென்றால் அடுத்த தலைமுறை நம்ம தான், அவங்கக்கிட்ட கற்றுக்கிட்டு தான் நம்ம நம்மளுடைய குழந்தைகளை வளர்த்தணும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல வேண்டிய விஷயம், முன்னோர்களுக்கான மரியாதையும் அவர்களுக்கான நேரமும் ஒதுக்க வேண்டும் என்பது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட சேனலை பார்த்துட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இன்னும் நிறையா தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.